தேசத்திற்காகவும் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்ப சமாதானத்துக்காகவும் சமுதாய மாற்றத்துக்காகவும் போராடி போராடி சோர்ந்து போன ஒவ்வொருவரும் ஜெயம் பெறவும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆசீர்வாதம் பெறவும் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இணைந்து ஜெபிப்போம் என்கின்ற இந்த நேரலை காணொலி நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபிப்பதிலே நாங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் மகிமைப்படுகிறோம். ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே கூட ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்களை மூடி இந்த இடத்துல நாம் கண்ணு மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஆண்ட வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உடைய சமூகத்தில் அன்று நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை வந்து நிற்பது போல, ஒரு எஜமான இடத்துல ஒரு வேலைக்காரன் வந்து நிற்பது போல, இதோ உங்க சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் வந்து நிற்கின்ற இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்திற்குள்ளே நாங்கள் வருவோம் என்று சொன்னால், நாங்கள் வந்து நிற்போம் என்று சொன்னால், அதிலே ஒரு மகிமை இறங்கி வரும் அப்பா. மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே பிரவேசித்ததற்கு பிற்பாடு ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இதோ இந்த வேளையிலே ஒரு மேகம் எங்களை மூடுவதாக. தேவனுடைய மகிமையின் மேகம் மூட 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 எங்கள் இருதயத்திலே சூழ்ந்திருக்கிற சோகம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்பா. ஒரு மகிமையின் மேகம் மத்திலே இறங்கி வந்து அன்று எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, எங்கள் சூழ்நிலைமையை குறித்து, நாங்கள் எண்ணுகிற, நாங்கள் போராடுகிற, எங்களோடு கூட போராடுகிற, எங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க எத்தனையோ காரியங்கள் நடுவில் கர்த்தர் ஒருவர் எங்களுக்காய் ஆதரவாய் நிற்பீராக. ஓ, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு யாக்கோபுக்கு பேசின கர்த்தர் எங்களோடு கூட அன்று இந்த ஜெப நேரத்தில் அப்பா எங்களோடு கூட நீ ஆண்டவர் நீ பேசும்படியாக, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீ அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவீராக. ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவீராக. ஹல்லேலூயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே, உம் நாமம் சொல்லி உம்மன்பை பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ் இருப்பே.
ஆண்டவரே, ஒரு நாள் இளைய குமாரன் எல்லா பாடுகளையும் அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையில இதற்கு மேலாக பசியின் கொடுமை என்னால் தாங்க முடியாது, வறுமையின் கொடுமை என்னால் தாங்க முடியாது என்கின்ற ஒரு நிலையிலே வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தகப்பன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டிற்கு புறப்பட்டான் என்று சொல்லி. ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில எங்களுடைய மாம்சத்தின்படி, எங்களுடைய சுய இச்சையின்படி உம்முடைய சமூகத்துக்கு அன்று நாங்கள் வராமல் உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் வேறு எங்கெங்கோ சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர், அப்பா, இந்த பகல் நேரத்தில் மீண்டும் எங்களுடைய புத்தியை தெளிவாக்கி உம்முடைய சமூகத்திற்கு வரும்படி எங்களை நீ நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைய ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த வேதனைகள், அன்றைய சோர்வுகள், கஷ்டங்கள் எதற்கு என்று ஒருவேளை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதெல்லாம் எதற்காக என்றால் தேவ சமூகத்திற்கு நம்மை ஒரு விசை திருப்புகிறது. வேறு ஒன்றும் அல்ல, வேறு ஒன்றும் அல்ல, வேறு ஒன்றும் அல்ல. நம்மை ஆண்டவர் சோதித்து பார்த்து தான் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவுக்கு நம் மேன்மையானவர்களாம் அல்ல. நம்மை ஆண்டவர் ஏன் சில வேதனையான அனுபவத்திற்குள்ளே நம்மை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போறோம்னா அப்போதான் நம்ம தேவனை சந்திக்க முடியும். ஆமென். ஓ, இந்த பகல் நேரத்தில் கர்த்தாவை உம்மை சந்திப்பதற்கு, இளைய குமாரன் தகப்பனை சந்தித்ததற்கு பிற்பாடு அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே, அவன் தகப்பனோடு இருக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருந்தான். ஆனா அப்பெல்லாம் அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு ஏற்படல. ஆனா ரெண்டாவது விசை, அவனுடைய தகப்பன் அவனை தன்னிடத்துல சேர்த்து கொள்ளும் பொழுது உண்மையான சந்தோஷத்தை அன்றைக்கு இளைய குமாரன் உணர்ந்தது போல, இந்த ஜப நேரத்துல இணைந்திருக்கிற அன்று இந்த ஜெயம் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த ஜப நேரத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியின் அனுபவம் உண்டாவதாக. அன்று ஆத்துமாவில, சரீரத்தில், வாழ்க்கையின் சூழ்நிலைமையில, பொருளாதாரத்தில், ஆண்டவரே அப்பா, தங்களுடைய ட்ரெஸ்ஸில் கூட ஆண்டவரே அப்பா, அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்டு ஒவ்வொரு பொருட்களில் கூட ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்று விரும்பின அன்று பொருட்கள் இல்லாமல், அன்று விரும்பின ஆடையை உண்ண முடியாமல், அன்று விரும்பின உணவை சாப்பிட முடியாமல், அன்று ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் அன்றைக்கு இளையகுமாரன் ஒரு நாள் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் நேரம் வந்தது, தகப்பன் வீட்டிற்கு வந்ததற்கு பிற்பாடு இவன் நினைத்ததற்கு மேலாக 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 தகப்பன் செய்தானே. இதோ இந்த மதியான வேளையில் தகப்பன் உங்களுக்கும் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக மேலாக செய்ய அவர் வல்லவர். ஓ, இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதிக்கிற ஜெப நேரங்கள், அன்று மகிமை நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நம் கண்களை மூடி இணைந்து ஒரு சில ஜெபங்கள் குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து திரையில் காண்கின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்து இந்த நம்பரோடு கூட நீங்கள் அழைத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர். எத்தனை பேரால் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு சமயம் யோசேப்பு எகிப்தில் இருந்தான். அப்போ எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யோசேப்பு ஒரு அதிபதியாக அந்த தேசத்தில், தேசத்துக்கு யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தார். எகிப்து தேசம் அநேக காரியங்களில் ஆசீர்வாதமான ஒரு தேசம். உதாரணமாக அழகில், சிலை செதுக்கிறதுல, அப்புறமா கட்டிட கலைகளில், அப்புறம் அறிவில் ரொம்ப பெருத்த ஒரு தேசம். அந்த தேசத்தினால யோசேப்புக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் அந்த எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு பெரிய ஆசீர்வாதமாக மாறினான். நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாருங்க, எகிப்துக்கே, எகிப்து முழுவதுக்கும் சாப்பாடு போட்டதே இந்த யோசேப்பு தான். அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் அவனுக்காக மாத்திரம் அல்ல, அவன் வாழுகிற தேசத்திற்கு, அவனுடைய சந்ததிக்கு, அவனுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக வைப்பார். பாருங்க,
இந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்க யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வருகிறான். அந்த நாட்கள்ல என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகளை தெரிந்து கொண்டு அதிபதியா இருந்த யோசேப்பின் சந்ததி ஒரு காலகட்டத்துல அடிமையாய் மாறினார்கள். அடிமையாய் மாறினார்கள். உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த யோசேப்பின் வம்சம், யோசேப்பின் சந்ததி, யோசேப்பினுடைய ராஜ்யங்கள் எல்லாமே தலைகீழாய் மாறி அடிமையாய் மாறிவிட்டது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் படுத்தின கொடுமைகள், அவர்கள் வாங்கின வேலைகள் எகிப்தியருக்கு, அவர்கள் இஸ்ரவேலருக்கு அவர்களுடைய ஜீவனே கசப்பாய் மாறும்படி எகிப்தியர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் யாத்ராகமத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாருன்னு சொன்னா, ஆண்டவர் எகிப்துல அடிமையா தான் விட்டார் இஸ்ரேல் ஜனங்களை, அவங்கள மனம் திரும்பணுன்றக்காக தான் விட்டார், அவங்கள வந்து சீர்திருத்தணும் தான் விட்டார். ஆனா ஒண்ணு, நம்ம கூப்பிடும் போது அது அந்நிய தேசத்தோட இடமா இருக்கலாம், அது ஒரு மரண கட்டுகள் நிறைந்த ஒரு இடமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்ம எங்க இருந்து கூப்பிட்டாலும் அங்க வந்து பதில் தருவதற்கு போதுமானவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்க முடியாத நிலையில கூட நீங்க ஒருவேளை இருக்கலாம், உங்க சுச்சுவேஷன் அவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷனா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட என் கர்த்தர் இந்த இணைந்து ஜெபிக்கிற, இந்த ஜெயம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து ஜபிக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஜப நேரம் மாறுவதாக. நம்ம இப்போ விசேஷமாக நம்ம மீனாட்சி என்கின்ற ஒரு சகோதரிக்காய் நம்ம ஜபிக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடிக்கு சில சிறை இருப்புகள், அவங்க சொல்லும்பொழுது சொன்னாங்க, என்னுடைய பணமெல்லாம் என்கிட்ட வர முடியாதபடிக்கு சிறை இருப்பு மாதிரி இருக்குது பாஸ்டர், என்னுடைய அடைப்பு இருக்கு, ஆசீர்வாத அடைப்பை கர்த்தர் நீக்கும்படியாக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி பள்ளிக்கரணையிலேருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களால் முடிந்தால் இன்னொரு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனையே, சகோதரியே, இந்த தொலைக்காட்சியிலே காண்கின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்காகவும் நாங்கள் ஜபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜபிப்போம். அருமையான மீனாட்சி அம்மாவுக்காக நாம் ஜபிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஓ கர்த்தருடைய ஆவியானவர், அப்பா இந்த சகோதரருடைய குடும்பத்தில் அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாவதாக. பாருங்க, எகிப்தில் யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தது போல ஓ இந்த அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில் சிறை இருப்பு இருக்கிறது, அந்த சிறை இருப்பை கர்த்தர் தகர்த்து போட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய செழிப்பை தருவாராக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. ராஜா அன்று யோசேப்பை சிறைப்படுத்தி போனார்கள், யோசேப்பை கையும் கல்மாய் பிடித்து விட்டு போனார்கள். அந்த தேசத்திற்கு தான் யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தான். அன்று இந்த சகோதரருடைய பொருளாதாரத்தை அன்றை பெருக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற எத்தனையோ காரியங்களின் நடுவில் நீ இறங்கி கிரியை செய்வீராக ராஜா. அது மாத்திரமல்லாமல் அப்பா வனிதா என்கின்ற சகோதரிக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய குடும்பத்தில் அன்றைய கணவனாருக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல வேலையை நீ கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதே, நீ கையிடுகிற வேலைகளில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வேலையை அல்லது நமக்காக ஆயத்தப்படுத்த இருக்கிறார், அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அருமையான ஆண்டவரப்பா, வனிதாம்மாவுடைய கணவனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா சோத்ரன் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே சோத்ரம் அப்பா, மேரி அம்மாவுக்காக ஒருத்தருக்காக நம்ம ஜெபிப்போம். மேரி அம்மா அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவருடைய அல்லது சரீரத்தில் சுகருடைய அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுகர் அதிகமாகிறதுனால அவங்களுடைய கண் பார்வை கம்மியாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ண
சொல்லி எங்கள்கிட்ட வேண்டிக் கொண்டாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபமோ. நாகமங்கலம் என்கிற இடத்துலேருந்து அவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான மேரியம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் நீ தருவீராக. ஏனென்றால் நீ யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தெய்வம் அப்பா, சுகம் தருகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா தாயார் நல்ல மருத்துவங்களை எடுக்க, நல்ல மருந்துகளை எடுக்க, உட்கொள்ள, சரீரத்தை ஆண்டு பேணி பாதுகாத்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. அன்று என்னுடைய சரீரத்தில் கண்களில் இருக்கிற அந்த ஆண்டு மங்களான பார்வை, இந்த சுகர் இன்க்ரீஸ் ஆனதுனால கண்களில் இருக்கிற அந்த பார்வையெல்லாம் குறையுதுன்னு சொல்லி வேதனையோடு சொன்ன அந்த சகோதரிக்காக நாங்கள் சபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அவருடைய சரீரத்தில் பரிபூர்ணமான சுகத்தை இப்பொழுதே நீ தருவீராக ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஓம்டி நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே அப்பா. அது மாத்திரமல்லாமல் பெரம்பூரில் இருந்து அன்றைய ஆலீஸ் என்கின்ற ஒரு சகோதரி எங்களிடத்தில் ஃபோன் பண்ணாங்க ஆண்டவரே அப்பா. அவருடைய கணவர், அவருடைய மகன், அன்று அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை இல்லாமல், வேலைக்கே போனாலும் சரீரத்தில் பலன் இல்லாமல் அப்பா சோத்திரம் ஆண்டு சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் அவங்க காணப்படுறாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காமலே போவதாக ராஜா. எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காமலே போவதாக ராஜா. கர்த்தாவே நீ சொன்னீரே ஆண்டவரே அப்பா, உம்முடைய மகிமையை அனுப்புவீராக ராஜா, உம்முடைய மகிமையை அனுப்புவீராக ராஜா. அன்று நாங்கள் ஜபித்த இந்த ஜபங்களுக்கெல்லாம் கர்த்தர் எங்களுடைய கூக்குரலை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களின் ஜபத்தை கேட்பதற்கு நீ உண்மையிலவராய் இருப்பீரென்று சொன்னார் ஆண்டவரே. இந்த ஜெயம் நிகழ்ச்சியில் டிவியில் இருந்து அன்று இந்த ஜபிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் குரலை கேட்பதற்கு நீ உண்மையிலவராய் இருக்கிறீரப்பா. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பிசாசின் புடியினாலே, போராட்டங்களினாலே, வேதனைகளோடு, கண்ணீரோடு கூட எங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலை என்ன என்று தெரியாமல் கலங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்வீராக, உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவீராக ராஜா. ஓமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அன்னாள் தேவ சமூகத்திலே சென்று தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஊற்றினது போல ஆண்டவரே இன்றைக்கு எங்களிடத்திலே சொல்லப்பட்ட அன்றைய இந்த ஜெயம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை அன்றை பார்த்து ஜபிக்க சொன்ன அத்தனை பேருடைய வேண்டுதலையும், அத்தனை பேருடைய விண்ணப்பத்தையும் அன்றைய உங்கள் சமூகத்தில் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் கண்ணீரை கண்டவர், நீர் கண்ணீரை காண்கிறவர், நீர் கண்ணீரை பார்த்து விட்டால் உம்மால் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே. பெரிய அற்புதங்களை செய்வீராக. எந்த இடத்திலெல்லாம் ஏமாற்றங்களையும், ஆண்டவர் வருத்தத்தையும் அனுபவிக்கிறார்களோ உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து போவதாக ராஜா. ஓ நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, எங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அன்றைய ஏலி சொன்னான் அன்னாளை பார்த்து, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, சமாதானத்தோடு போய். நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அன்று இந்த ஜெயம் டிவியின் வாயிலாக எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நிச்சயமாய் நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம் அப்பா. உமக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம அப்படியே இறுதியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த, நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜெயம் தொலைக்காட்சிக்காக நாம் இறுதியாக நம்ம ஜெபிப்போம். உங்களால் முடிந்தால் கண்களை மூடி அன்பின் ஆண்டவரே இந்த ஜெயம் தொலைக்காட்சியை நடத்துகிற அருமையான பிரதர் ஸ்டீஃபன் அவர்களுக்காக, அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற அவருடைய டீம்ஸ்க்காக, அன்றோரே அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக,
ஆண்டவரே இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த ஜெயம் தொலைக்காட்சி சென்றடைகிறதப்பா. அன்று ஒவ்வொரு மக்களையும் போய் சேருகிறது ஆண்டவரே. இது வெறும் தொலைக்காட்சியாய் அல்ல, தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற ஒரு தொலைக்காட்சியாய் இது கடந்து செல்கிறது. இங்கிருந்து ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தைகள், ஜபங்கள், விண்ணப்பங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் உடைய ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர் அப்பா. அதற்காக நன்றி. அன்றை விசேஷமாய் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை நடத்துவதற்கு அன்று பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு யோசேப்பின் நிமித்தம் அன்று எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல, அன்று இந்த ஜெயம் தொலைக்காட்சியின் மூலமாக அன்றுவரே இவர்கள் செய்கிற ஊழியங்கள் மூலமாக அப்பா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த ஜெயம் தொலைக்காட்சி நடத்துவதற்கு சில பொருளாதார தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ பில்ஸ் எல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அனுக்கிரகம் செய்வீராக, எல்லாவற்றுக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. ஒரு சமயம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணும் என்று நீ சொன்ன பொழுது அவர்கள் கரங்களில் ஒன்றுமில்லாது இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மீன் கொஞ்சம் அப்போ இருக்குன்னு சொன்னாங்க. அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்களே, இதோ எங்களுடைய பலத்தினால் நாங்கள் செய்யலாம் ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் இருக்கிற கொஞ்சம் பலத்தினால் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீரே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவீராக. எத்தனை பில்ஸ் இருந்தாலும் எல்லாவற்றையும் கத்த சந்திப்பீராக. அது இந்த பில்ஸை சந்திப்பதற்கு நிறைய பில்லர்ஸை எழுப்புவீராக, எல்லா தூண்களை எழுப்புவீராக. இந்த ஜெயம் தொலைக்காட்சியை அன்றைய தாங்குகிற இருதயங்கள் ஆண்டவர் நிறைய எழும்புவதாக. அந்த கூட்டத்திற்கு 5000 பேர் இருந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு சின்ன பையன் கையில் இருந்த கொஞ்சம் மீன் கொஞ்சம் அப்பத்தை எடுத்து வந்து கொடுத்தானே, அப்படிப்பட்ட இருதய முடையவர்களை கர்த்தர் எழுப்புவீராக ராஜா. எல்லாருக்கும் பசி இருக்கிறது, எல்லாருக்கும் வேதனை இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் கேட்கிறார் என்று அந்த சத்தத்தை கேட்ட அந்த சிறுவன் அப்பா அதன் நடுவில் கொண்டு போய் கொடுத்தானே அப்பா. அதே போல ஜெயம் தொலைக்காட்சியை அன்றைய தங்களால் முடிந்த உதாரணத்துவமான காணிக்கையினாலும் ஜபத்தினாலும் அன்றைய தன்னார்வமாய் செய்கிற ஊழியங்களினால் இவர்களை தாங்குகிறவர்கள் எழும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. அன்றைய வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, இங்க அன்றைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எல்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க ஆண்டவரே. உலக பிரகாரமான அன்றைய அப்பா காரியம் அல்ல இது, இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியம் அப்பா. அன்றைய அவர்கள் நினைக்கிறபடி கர்த்தர் நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறதே, நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். கர்த்தாவே நீ இதை செய்யும் என்று நாங்கள் சொல்லுகிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு அதிகமாய் செய்வேன், நான் உனக்கு அதிகமாய் செய்வேன் அப்பா. நீர் அதிகமாய் செய்வீராக, அதிகமாய் செய்வீராக, அதிசயம் செய்வீராக ராஜா. அன்று நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். பாண்டர் பிரதர் ஸ்டீஃபனை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய மகிமையினால் மகனை மூடுங்க. அவருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் அன்றைய ஆயுதம் எல்லாம் அடையாளமாய் மாறட்டும், வாய்க்காமல் போகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக ராஜா. உமக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.